நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை கல்யாண். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருக்கோம், பெண் தொழில் முனைவோர்கள் மானிய கடனை பெறுவதற்கு அரசு அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்யோகினி யோஜனா திட்டம். உத்யோகினி யோஜனா திட்டம் பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விரிவான விளக்கமாவே நம்ம வந்து தெளிவா சொல்லியிருக்கிறோம். எந்த மாதிரியான விண்ணப்பங்களை செய்யணும், எப்படி விண்ணப்பம் செய்யணும், எங்க விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில வந்துட்டு அந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழே கொடுத்துருக்கிறேன். அதுல நீங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதுல பாத்துக்கலாம். இந்த உத்யோகினி யோஜனா திட்டத்துல வந்து ஒரு தனிநபர் பெண்ணுக்கு வந்து தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்குகிறார்கள் 30% மானியத்துடன். இதை விண்ணப்பம் செய்து எந்தெந்த வங்கியில வந்து நீங்க வரவு செலவு வச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய வரவு செலவு இருக்கக்கூடிய வங்கியில தான் வந்து இந்த மானிய கடனை விண்ணப்பம் செய்ய முடியும். இந்த வீடியோல அந்த உத்யோகினி யோஜனா திட்டத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 88 தொழில்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 88 தொழில்களுக்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறாங்க. இப்ப நம்ம இந்த தொழில்களுடைய பட்டியல வாசிக்கிறேன். நீங்க இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தொழிலை வச்சு நீங்க விண்ணப்பம் பண்ணி உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக்க முடியும். உங்களுக்கு இந்த தொழில் இருக்கா, நீங்க இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. பெண்கள் செய்யக்கூடிய தொழில்களாவே கொடுத்துருக்காங்க. அந்த தொழில்களுக்கு நீங்க விண்ணப்பம் செய்ய முடியும். பாட்டில் மூடிகள் தயாரி, இந்த வாட்டர் பாட்டில் மூடிகள்லாம் இருக்கு, பீங்கான் பாட்டில்கள் இருக்கு. அந்த பாட்டில்களில் அடைக்கக்கூடிய மூடிகளை தயாரிக்கக்கூடிய அந்த மூடி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். கரும்பு மற்றும் மூங்கில் பொருட்கள், கரும்பு மற்றும் மூங்கிலால் செய்யக்கூடிய பொருட்கள், கலைப்பொருட்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜூஸ் பொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். கேன்டீன் மற்றும் கேட்ரிங் தொழில், இப்போ நம்ம பல இல்ல நிகழ்வுகள்லாம் பார்த்துருக்கோம், இப்போ எல்லாம் கேட்ரிங் முறைகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த கேட்ரிங் தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் நிறுவனத்திற்கும் இந்த மானிய கடனை வழங்குகிறார்கள். செப்பல் தயாரிப்பு நிறுவனங்கள், அதாவது செருப்பு தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு வந்து இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். கிளீனிங் தொழிலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் தயாரிப்பதற்கு, அதை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனை நிலையங்களை வைப்பதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். கிளினிக், இப்போ நம்ம சின்ன சின்ன கிளினிக்லாம் வச்சிருப்பாங்க, லேப் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரியான லேப் வைக்கிறதுக்கும் கிளினிக் வைக்கிறதுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். பெட்டி கூடைகள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு. இந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும், பெட்டி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், கூடை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் அதை வந்து குடிசை தொழிலாக செய்வாங்க. அந்த குடிசை தொழில் செய்யக்கூடிய அந்த குடிசை தொழில் நிறுவனங்களுக்கும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். கட்பீஸ் தயாரிப்பு, துணிகள்லாம் வந்து கட்பீஸ் மெட்டீரியல்களாக விற்கிறாங்க. அந்த கட்பீஸ் தயாரிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். பால் பவுடர் தயாரிப்பு, பாலாலான பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். கோழி தீவனம், கோழி வளர்ப்புக்கு பயன்படுத்தக்கூடிய தீவனங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். உலர் சலவையகம், அதாவது வந்து ட்ரைவாஸ்னு சொல்லுவோம், நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த சட்டைகளை வந்து ட்ரைவாஸ் பண்ணியிருப்போம், கஞ்சி போட்டு துவச்சு போட்டிருப்போம், அந்த மாதிரியான ட்ரைவாஸ் நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள், செக் ஆட்டக்கூடிய அந்த எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். பேப்பர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். மீன் கடைகள், மீன் கடைகள் வந்து சும்மா அந்த தெரு ஓரங்களில் சின்ன சின்ன கடைகள் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கடைகள் இல்லாமல் மீன் விற்கக்கூடிய பெரிய மீன் கடைகளாக வைப்பதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். மாவு அரைத்து விற்பனை செய்யக்கூடிய இந்த மாவு அரைவை மிஷின்களை வாங்குவதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். காலணி உற்பத்தி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செப்பல் தயாரிப்புன்னு சொல்லியிருக்கோம், இப்போ காலணி உற்பத்தி அந்த மாதிரியான வந்து சின்ன சின்ன காலணி தயாரிப்பு செய்யக்கூடிய தொழிலாளி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். எரிபொருள் மரம் தயாரிப்பு, மரத்தை வச்சு எரிபொருட்கள் தயாரிக்கிறாங்க, அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். பரிசு பொருட்கள் விற்பனை நிலையம், பரிசு பொருட்களை விற்பனை நிலையக்கூடிய கிஃப்ட் ஷாப்னு சொல்லுவோம், அந்த கிஃப்ட் ஷாப் இருக்கிறதுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். உடற்பயிற்சி மையம், உடற்பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஜிம்முன்னு சொல்லுவோம், அந்த ஜிம் வைக்கிறதுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். கைவினை பொருட்கள் தயாரிப்பு, கைவினை பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு, வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களுக்கும், மளிகை பொருட்களை தயாரிக்கக்கூடிய மளிகை பொருள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். ஐஸ்கிரீம் பார்லர் வைப்பதற்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். ஜாம் மற்றும் ஜெல்லி, ஊறுகாய் போன்ற உற்பத்தி பொருட்கள், நம்ம சின்ன சின்ன குடிசை தொழில்களில் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான குடிசை தொழில்களுக்கு இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. இசேவை மையங்கள், நகல் எடுக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடைன்னு சொல்லுவோம், அந்த ஜெராக்ஸ் கடை வைப்பதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. சணல் தரை விரிப்பு, நம்ம மேட்டுன்னு சொல்லுவோம், அந்த மேட் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த மானிய கடன்கள் தர்றாங்க. பீங்கான் கோப்பைகள்னு சொல்லுவோம், சிலை கோப்பைகள்னு சொல்லுவாங்க, சிலை கோப்பைகளும் பீங்கான் கப்புகள், இந்த மாதிரி கப்புகள் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். நூலகம் வைப்பதற்கும், நூலகங்களை தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான நூலகம் தொடங்குவதற்கும் மானிய கடன் தர்றாங்க.
பாய் தயாரிப்பு செய்யக்கூடிய அந்த பாய் தயாரிப்பு செய்யக்கூடிய நிறுவனத்திற்கும் மானிய கடன்கள் தருகிறார்கள். தீப்பெட்டி உற்பத்தி, தீப்பெட்டி தீக்குச்சிகளை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். மட்டன் ஸ்டால்கள், மட்டன் ஸ்டால்கள் வைப்பதற்கு இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். கறி விற்பனை செய்யக்கூடிய ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி இது மாதிரியான விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடனை தருகிறார்கள். செய்தித்தாள் வாராந்திர மாத இதழ்கள், இந்த மாத இதழ்களை வாங்கி மொத்தமாக வந்து ஹோல்சேலில் வாங்கி சில்லறையாக விற்பனை செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சின்ன கடைகளை வைப்பதற்கு இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். பட்டன் தயாரிப்பு, சட்டை பேண்ட் இதுகளில் பயன்படுத்தக்கூடிய பட்டன் தயாரிப்புகளுக்கு இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். பழைய பேப்பர் கடைகள், காயிலாங்கடைன்னு சொல்லுவோம், பழைய பேப்பர் பழைய பொருட்களை வாங்கக்கூடிய அந்த கடைகளுக்கும் இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். அப்பளம் தயாரிப்பு, அப்பளம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கும், குடிசை தொழில் நிறுவனம், அந்த குடிசை தொழில் நிறுவனத்திற்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். பினாயில் மற்றும் நாப்தலின் தயாரிப்பு, பினாயில் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் அதை விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கும் இந்த மாதிரியான மானிய கடன்களை தர்றாங்க. புகைப்பட ஸ்டுடியோ, ஒரு ஸ்டுடியோ வைப்பதற்கு இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். பிளாஸ்டிக் பொருட்கள் வர்த்தகம், பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு இந்த வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த இதுக்கும் மானிய கடன்கள் தருகிறார்கள். மண்பாண்டங்கள் தயாரிப்பு, மண்பாண்டங்களை தயாரிக்கக்கூடிய பானை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும், கப்புகள் மண்பாண்டங்களான கலை பொருட்களை தயாரிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். ஆடைகளில் அச்சிடுதல், இப்போ நம்ம வந்து நம்ம அதிகமாக வந்து ஸ்டைலாக வந்து போடுறதுக்காக துணிகளில் வந்து டி ஷர்ட் இதுகள் எல்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸை பயன்படுத்துகிறோம், அந்த ஸ்டிக்கர்களை அச்சிடுவதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். இலவம் பஞ்சுகள் மற்றும் ஆடைகளை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். வானொலி மற்றும் தொலைக்காட்சி சேவை நிலையங்களை அமைப்பதற்கு, இப்போ தொலைக்காட்சி சேவை நிலையங்களை அமைப்பதற்கு உள்ளூர் சேனல்கள் அந்த மாதிரி இது உருவாக்குவதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். ஆயத்த ஆடைகளை வர்த்தகம் செய்வதற்கு, ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுவோம், இந்த இம்போர்ட் ஆடைகளை ட்ரெஸ் நம்ம போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மானிய கடன்களை தருகிறார்கள். ரியல் எஸ்டேட் நிறுவனம், பதிவு செய்யப்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். ரிப்பன் தயாரித்தல், நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிப்பன்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். புடவைகளில் பயன்படுத்தக்கூடிய எம்ப்ராய்டிங், இந்த டிசைனிங் எம்ப்ராய்டிங்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க, அந்த எம்ப்ராய்டிங் தொழில் செய்வதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். பாதுகாப்பு சேவை, அதாவது செக்யூரிட்டி சர்வீஸ் சொல்லுவோம், அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் நம்ம வந்து தொழில் செய்வதற்கு இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. திகைக்காய், திகைக்காய் தூள் தயாரிப்பதற்கு தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்கள் வழங்குகிறார்கள். பட்டு நூல் தயாரிப்பு நிறுவனங்கள், இப்போ அந்த பட்டுப்பூச்சிகளை வளர்த்து பட்டு நூல்களை எடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும், நெசவு செய்யக்கூடிய நெசவு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். சோப்பு, ஆயில், பவுடர் இது மாதிரியான பொருட்களை தயாரிப்பு செய்யக்கூடிய குடிசை தொழில்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். கேக் தயாரிப்பு, நம்ம அதிகமாக வந்துட்டு சாப்பிட்ற கேக்குகளாக இருக்கட்டும், பர்த்டே கேக்குகளாக இருக்கட்டும், இந்த கேக்குகள் எல்லாம் தயாரிப்பு செய்யக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகின்றார்கள். அதுக்கடுத்து வந்து ஸ்டேஷனரி கடைகள், ஸ்டேஷனரி கடைகள் நடத்துவதற்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகின்றார்கள். எஸ்டிடி பூத், இனிப்பு கடை, தேநீர் கடை வைப்பதற்கு இந்த மானிய கடன்கள் வழங்குகிறார்கள். எஸ்டிடி பூத் வந்து முன்னாடிலாம் வந்து எஸ்டிடி பூத் அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்து எஸ்டிடி பூத்துகளோட சேர்த்து சில கடைகளையும் இணைத்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் எஸ்டிடி பூத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் வழியாக உங்களுக்கு இந்த மானிய கடன் வழங்குறாங்க. அதற்கடுத்து வந்து இனிப்பு கடை, தேநீர் கடை, இப்போ டீ கடைகள்லாம் வைப்பதற்கு இந்த மானிய கடனை வழங்குறாங்க. தையல் கடை, இப்போ தையல் கடை சின்ன சின்ன ஒரு மிஷின் ரெண்டு மிஷின்களை வச்சு வீடுகளில் வந்துட்டு குடிசை தொழில் மாதிரி செய்யக்கூடிய தையல் கடையை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மானிய கடனை வழங்குறாங்க. இளநீர் விற்பனை செய்யக்கூடிய ட்ரெண்டிங்லாம் இருக்குது, அந்த இளநீர் விற்பனை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மானிய கடன்கள் வழங்குகிறார்கள். அதற்கடுத்து வந்து பயண நிறுவனம், அதாவது வந்துட்டு டூரிஸ்ட் டிராவல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, டிராவல்ஸ் நடத்தக்கூடிய அந்த அலுவலகத்தை கட்டமைப்பதற்கு, வாகனங்கள் வாங்குவதற்குனா தொகைகள் வந்து அதிகமாக தேவைப்படும், இப்போ டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அமைப்பதற்கு அந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள்லாம் பல இது இருக்குது, ஃப்ரண்ட் ஸ்டாக், ஃபாஸ்ட் ஸ்டாக் அந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குது, அது மாதிரியான நிறுவனங்களை அமைப்பதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். டிடிபி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஜெராக்ஸ் கடை, டிடிபி சென்டர்ஸ் இது மாதிரியான சென்டர்களை வைப்பதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். அதற்கடுத்து வந்து காய்கறிகள் மற்றும் பழங்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனை நிலையங்களை அமைப்பதற்கு இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். அதற்கடுத்து வந்து கம்பளி ஆடைகளை தயாரிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு, விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொழில்களில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இதை விண்ணப்பம் செய்ய முடியும். இதை விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை, எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும், எங்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம். அந்த வீடியோல அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். இப்போ பெண்கள் அதிகமாக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு வகைகளில் முயற்சி செய்து இந்த மாதிரியான மானிய கடன்களை எல்லாம் வழங்கி வருகிறார்கள். ஆகவே நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு இந்த தொழிலை செய்வதற்கு தகுதிகள் இருக்கிறது, எனக்கு இந்த தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வரவு செலவு வச்சுருக்கிறீங்களோ அந்த பேங்க்கை நாடுங்க, அந்த பேங்க்கை நாடி
அந்த வங்கியில் வந்துட்டு நீங்கள் இந்த உத்தியோகினி யோஜனா திட்டத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த திட்டத்தில் அந்த திட்டம் வந்து ஒரு சில வங்கிகளில் இருக்காது, ஒரு சில வங்கிகளில் தான் இருக்கும். அந்த எந்த வங்கியில் இருக்கிறதோ அந்த வங்கியை தொடர்பு கொண்டு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கியாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொண்டு அந்த விண்ணப்பத்தை செய்யுங்க. அல்லது மாவட்ட தொழில் மையத்தில் சென்று அந்த மாவட்ட தொழில் மையத்தில் கேட்டீங்க அப்படின்னா அதற்கான முழு விவரங்களையும் சொல்லிடுவாங்க, அங்கேயும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து கொள்ள முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டம் வந்து அரசால் வெளியிடப்படுகின்றது. அரசு வெளியிடக்கூடிய இந்த திட்டங்கள் வந்து மக்களை சென்றடையணும், மக்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு சமூக சேவையாகத்தான் இதை வந்து செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒருவர் பயன்பெற்றார் அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். நிச்சயமாக வந்து நம்மளால் ஒருவருக்கு உதவியதாக ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். இது போன்ற முக்கிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்.